ரொம்ப சமீபத்தில் ஒருத்தர் சந்திச்சேன், டியூனோடய வருவாங்க சார். அப்புறம் எனக்கு என்ன வேலைன்னு நான் கேட்பேன். சார் சார் இல்லை கோச்சுக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க, இப்படி எழுதும்போது ஒரு டியூன் வரும், அப்படி வந்தாலும் வெளியில் சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இளையராஜா சார்ட்ட ஒருத்தர் வந்து, சார் நான் டியூன் போட்டிருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும் அவன் நிலப்பு. இசைஞானி இளையராஜா பற்றி நீங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் உங்கள் ஃபேஸ்புக்கில் விமர்சனம் பண்ணுறீங்க. அவரின் மானசீக குரு நீங்களே சொல்கிறீங்க. அதே சமயம் வந்து அவர் ஒரு கருவிங்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ இப்படி எடுத்துக்கோ, நான் வந்து ஒரு ஒரு இசை கற்றுக்கிறதுக்கு ஒரு குருக்கிட்ட போகிறேன், வாய்ப்பாட்டோ ஒரு வாத்தியமோ. அவ்வளோ பெரிய திறமைசாலி ஞானி, எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் வந்து இந்த பக்கம் திரும்ப கிளாஸ் முடிச்சோடனே அந்த பக்கம் போய் தெருவில் என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறதும், தண்ணியை போட்டு ஆடுறதும், வேட்டி அவ்வளோ விழுகிறதும், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறதும் இருந்தால், என்ன இருந்தாலும் என் குரு அவர் அப்படின்னா சரியாக தான் இருக்கும்னு நான் சொல்ல முடியும். சொல்ல முடியாது, அது சரியாகாது. யார் பண்ணாலும் தப்பு தான். எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் பொறுப்போடு நடந்து கொள்ளவில்லை என்றால், தவறாக நடந்து கொண்டால் அது தவறுதான்றதை சொல்லணும் நம்ம எல்லாரும். இப்போ என்ன விடவா ஒருத்தன் இளையராஜாவிட்ட இருந்து பெனிஃபிட் பண்ணியிருப்பான். வாவ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று தனித்துவமிக்க ஒரு சிறந்த இசையமைப்பாளரை நாம் சந்திக்க போகிறோம். இசை மட்டுமல்ல, பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர், ஆங்கிலத்தில் வெர்சடைல் என்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர். வாருங்கள் ஜேம்ஸ் வசந்தனை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கிறேன். என்ன ஆச்சு, ஏன் மீசையை துறந்தீர்கள்? இந்த கோவிட் லாக்டவுன் ஒன்று வந்தது இல்லை? ஆமா. உலகமே பழக்கப்பட்டுறாத ஒரு புதிய சூழல். ஆமா. என்ன பண்றேன்னு தெரியாம எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தோம். ஒரு இன்டர்நெட் தான் நம்மளை காப்பாத்துச்சு, வெளி உலகத்தோட கொஞ்சமாக தொடர்பு இருந்தது. அப்ப என்னென்னவோ பண்ணி புது புது பலகார வீட்டில் பண்ணி போட்டு பார்த்தாங்க. அவங்களுடைய பங்கா நாங்கள் இந்த இசையில் இருக்கிறவங்களாம் வாங்க புதுசாக எதாவது பாட்டு எதாவது பண்ணுவோம். நேரம் நிறையா இருக்க, வெளியே தான் போக முடியாது. இப்படி எல்லா வேலைகளும் பண்ணி பார்த்து கூட நேரம் நிறையா இருந்தனால என்னோட உதவியாளருக்குலாம் நான் ஹேர் கட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஏதாவது எல்லா கடையும் பார்லர்ஸ்லாம் க்ளோஸ்டு, எல்லாம் மூடி கிடக்கு, என்ன பண்ணுறது, அந்த வேலையும் பண்ணி பார்த்தேன். அப்புறம் கண்ணாடியில் பார்க்கும்போது புதுசாக இதை ஒன்று பண்ணி பார்க்கலாமே, நேரம் நிறையா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆரம்பிச்சது. அதில் பண்ணி பார்த்தது அப்படியே நிலச்சிருச்சு. ஏன்னா உங்களுடைய அழகே இந்த ப்ரஷ் மீஸ் தானே. இதை சத்தமாக சொல்லிடாதீங்க. என்னோட மனைவி வந்து நான் எடுத்த நாள்லேருந்து என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் சண்டை, இது எப்படி இப்படி மீசை எடுக்கலாம் அப்படி. அது அவங்க கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. நிறைய நண்பர்கள் போய் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க, இந்த அசிங்கம் பிடிச்ச மூஞ்ச மாற்றி முதல்ல மீசையை வளர்த்து திரும்ப பழகிடும். சரி, ஜேம்ஸ் வந்து இசையமைப்பாளரா, டிவி தொகுப்பாளரா, தமிழ் ஆர்வலரா, சமூக ஆர்வலரா, நீங்கள் யார்? இசைக்கலைஞர். அது என்னுடைய மனசுக்கு அப்படிதான் பிடிக்குது, அப்படிதான் எனக்கு என்னை தெரியும். ஏன்னா என்னுடைய பள்ளி இறுதி நாட்கள்ல இருந்து எனக்கு இருந்த கனவு வந்து ஒரு இசைக்கலைஞன் ஆகணும், இசை அமைப்பாளர் ஆகணும். அப்போ வாய்ப்பாட்டு பக்கமோ பெரிய வாத்திய கருவியில் அப்படியே பிரமாதமாக வித்தகனாக இருக்கணுன்ற எண்ணத்தை எல்லாம் தாண்டி ஒரு இசை அமைப்பாளனாக இருக்கணுன்ற எண்ணம் தான் மேலோங்கி, அதை நோக்கியே நான் பயணிக்க தொடங்கி தான் வந்து ரொம்ப தாமதமாக தான் நான் வந்து சேர்ந்தேன் பல காரணங்கள்னால. நான் தொகுப்பாளனா தான் சென்னைக்கு வந்தது. இசையமைப்பாளர் ஆகணும்னு என்னோட நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், திருச்சி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அதை யார்கிட்டையும் போய் சொல்றதுக்கோ வாய்ப்பு கேட்கறதுக்கோ அந்த மாதிரியான ஒரு குணநலன் இல்லாதவன் நான். ரொம்ப கூச்சப்படுவேன் அந்த மாதிரி போய் கேட்கறதுக்கு. மற்றவங்களுக்குன்னா முதல் ஆளாக போய் நிற்பேன். தனக்கு இது நிறைய பேருக்கு இருக்குது இந்த சுபாவம், அதனால அது தள்ளி போய்கிட்டே இருந்தது. தொகுப்பாளனாக இருந்தேன். அப்போவும் எனக்கு என்ன இசைக்கலைஞனாக தான் தெரியும். வீட்டுக்குள்ளே அமைதியாக நான் சில இசை வேலைகளை பண்ணிட்டு இருந்தேன், சில டிவோஷனல் ஆல்பம்ஸ்க்கு மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒழிய பயணம் அதை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நிகழ்ந்தது. அதனால தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன இசைக்கலைஞனா, இசையமைப்பாளனா தான் தெரியும். பல துறைகளில் வந்து உங்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கு, அதுல அந்த கெட்டிக்காரதமும் இருக்கு, நாலேஜும் இருக்கு. ஆனா அதுல என்னன்னா உங்களுடைய எது உங்களுடைய பலமோ அதே சமயத்துல பலவீனமா இருக்கு இந்த காலகட்டத்துல நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய கேரியர்ல ஃபோக்கஸ்டா இல்லையோ. ஏன்னா ஜேம்ஸ் என்ற மிகச்சிறந்த இசையமைப்பாளர் பல்வேறு பக்கம் திரும்பி ஃபோக்கஸ்டா இல்லாத போயிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வருது. சந்தேகம் மட்டும் இல்லை, என் மேல அன்பு உள்ளவங்க வந்து அக்கறையோட இருக்கவங்க வந்து கோபப்பட்டது கூட உண்டு. இப்பவும் சமூக வலைதளத்துல பரவாயில்ல இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான், அது அன்பின் வெளிப்பாடு தான் அந்த கோபம். அதுதான் சரி, அது உண்மை, நான் முழு மனசா ஏத்துக்கிறேன். இதுதான் தொழில், இதுதான் எனக்கு தெரிந்தது, இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் வரும், இதுதான் லட்சியம்னு நினைச்சா நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னும் இதுல நீங்க ஜேக்கப் ஆல்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிக்கலா இருக்கும். அது உண்மைதான். எனக்கு பல விஷயங்களை முயற்சி பண்ணி பாக்குறதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஆசை இருக்கிறனால என்னால் அதை செய்யாம இருக்க முடியல. உங்களுடைய கல்லூரி நாட்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க வந்து திருச்சியில் தான் படிச்சீங்க இல்லையா? திருச்சியில் தான் வந்து ஜமால் மைதானில் படிச்சீங்களா? முதல்ல பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஷப் ஹீபர் காலேஜ், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜமால் மோகன் அங்கே படிச்சீங்க. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து நீங்க மியூசிக் காலேஜ்ல ஜாயின் பண்றீங்க இல்லையா? எஸ். அப்போ வந்து உங்களுக்கு உமா மகேஸ்வரின்னு ஒரு பெண் தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண டீச்சர். அவங்க திருவையாறு காலேஜ் பிரின்சிபால் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இப்போ அவங்க தான் பிரின்சிபால். ஆமா, திருவையாறு. ஆமா. மெட்ராஸ் அதுல என்ன படிச்சீங்க? மியூசிக்ல என்ன கோர்ஸ் படிச்சீங்க நீங்க? பிஏ இந்தியன் மியூசிக். பிஏ இந்தியன் மியூசிக் படிச்சீங்க. சரி, அவங்க தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க நன்றியோட சொல்றீங்க. ஆமா, நிறையான்றது ரொம்ப சின்ன வார்த்தை. எப்படின்னா நம்பவே மாட்டீங்க. எனக்கு அதை பற்றி பெரிய அறிவு கிடையாது. அவங்க அந்த துறையை சேர்ந்தவங்க, ப்ரொஃபஸரா இருக்கவங்க. வெஸ்டர்ன் மியூசிக்ல இவ்வளவு ஆர்வம் இருக்கே, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, நீ இதை படிக்கலாம்னு சொன்னோடனே சரி சரின்னு சும்மா சொல்லிட்டு பேருக்கு போயிட்டு இருந்தோடனே அதை பற்றி சீரியஸ் தாட்டே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களே போய் சென்னை பல்கலைக்கழகத்தில் எனக்கு ஃபீஸ் கட்டி புக்ஸ் வந்து அவங்க இப்போ படித்த காலத்தில் வந்து அவ்வளோ புக்ஸையும் மூட்டை கட்டி எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு அவ்வளோத்தையும் போட்டு கைப்பட நோட்ஸ் எழுதி ஒவ்வொரு டாப்பிக்காக தினமும் அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு வாதி, விவாதி, அது இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரொஃபஸர் சாமமூர்த்தியோட புக்ஸை கொடுத்து ஒய் மாயா மலவுகவலா ஸ்டார்ட் ஹஸ் அ ஃபர்ஸ்ட் ராக் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி தலைப்புகளாக எடுத்து ஒவ்வொன்றும் எஸ்ஏ கைப்பட எழுதி தினமும் ஒரு எஸ்ஏ. நம்பவே மாட்டாங்க நிறைய பேர். இப்படி 3 வருஷம் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வருடத்துக்கு 365 எஸ்ஏஸ் எனக்கு அனுப்புவாங்க. இப்படி 3 வருடங்கள் பண்ணாங்க. சான்ஸ்கிரிட் புக் அனுப்பி அதில் சான்ஸ்கிரிட் அலைட் சப்ஜெக்ட் படிச்சே ஆகணும். சரி, எனக்கு டீச்சர் கிடையாதுனால நானே படிச்சுக்கிட்டேன் சான்ஸ்கிரிட். ஆமாம், அதை படிச்சு ஆகணுமே, அதனால அது நானே படிச்சுக்கிட்டேன். டீச்சர்கிட்ட போகலை. அவங்க புக்ஸ் அனுப்புனாங்க தமிழ் டு அந்த சான்ஸ்கிரிட்னு அந்த பாடத்தில் இருக்க புக். அதை தாண்டி எழுதி சான்ஸ்கிரிட்ல எஸ்ஏலாம் எழுதினேன். என்ன எழுதுனேன்னுலாம் தெரியாது, ஆனால் நான் பாஸ் ஆகிருக்கிறேன். இதுதான் பின்னணி. அதனால அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன், அவங்க தான் என்னை தள்ளி இதை படிக்க வச்சு என் பட்டத்தை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெஸ்டர்ன் மியூசிக்ல தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடா அதுதான் கற்றுக்கிட்டீங்க இல்லையா ஆரம்பத்தில்? அது வந்து அதில் தான் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லாமல், பீங் எ கிறிஸ்டியன், ஒரு சர்ச் சூழ்நிலையில் கொயரில் வளர்ந்தனால என்னை சுற்றி அதுதான் இருந்தது. அதுவே உங்களை பாதிச்சிருச்சு. ஆமா, அது எனக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா வந்துருச்சு எனக்கு. அதுல கோரல் மியூசிக்ல ஆந்தம் பாடுறதுல கேண்டாட்டா, கேண்டபல்ஸ் இப்படி நிறைய எனக்கு அதுல ஓரளவுக்கு நாலேஜ் வந்துட்டனால அதை பார்க்கும்பொழுதுதான் நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஷபிவரில் படிச்சுட்டு இருக்கும்போது லேட் மிஸ்டர் எம்பி ஸ்ரீனிவாசன் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஒரு பல்கலைக்கழக பல்குரல் சேர்ந்து கூட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதில் எல்லா கர்நாடிக் மியூசிக் படித்தவங்களா சேர்றாங்க. இந்த ப்ரொஃபஸர் உமா மகேஸ்வரி அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு அங்கே வரும்பொழுது நான் மாணவனா போய் அங்கே சேரும்பொழுது அங்கே சந்திச்சது தான் இவங்கள. அப்போ எம்பி ஸ்ரீனிவாசன் என்னெல்லாம் எடுப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொயர்னோடனே நாங்கள்லாம் போயிட்டோம். பார்த்தா எல்லாம் அப்படியே பிராமின்ஸ் அப்படி பாடுறாங்க அழகழகா. ஓ, நமக்கு இதில் இடம் கிடைக்காது விட்டுருவாருன்னொடனே அவர் எங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு எம்பிஎஸ் என்ன பண்ணாரு, எனக்கு உங்களை மாதிரி ஆளும் ரொம்ப ஈக்குவலி தேவை, ஹார்மனி தெரிஞ்சவங்க, பாட்ஸ் பாடுறவங்கன்னு என்னையை தூக்கி டெனர்ஸ்ல சேர்த்து ஹார்மனி வரும்போதெல்லாம் ஜேம்ஸ் அதை நீ டெனர்ஸ் பார்த்துக்கோ, இதான் நோட்ஸ் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ அந்த வகையில் எனக்கு அவர் என்ன வெஸ்டர்ன் மியூசிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி என்னை ஸ்ட்ராங்காக அவர் ரொம்ப பழக்கப்படுத்தினார். அப்போ எனக்கு இந்த கர்நாடிக் மியூசிக்கில் மெலடி இவங்கெல்லாம் பாடும்பொழுதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு சாகித்யமும் வராது, அந்த லிரிக்கே மனப்பாடம் பண்ண முடியாது, இந்த ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிய கஷ்டமாச்சு. அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தார். அவரு கொடுத்த அந்த ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். சரி, இவ்வளோ தூரம் மியூசிக்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உள்ள நீங்கள் மியூசிக் படிச்சிங்க. படிச்சுட்டு மெட்ராஸில் வந்து ஒரு எங்கேயாவது ஸ்டூடியோவில் எப்படியே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருந்தோம். நீங்கள் கொடைக்கானல் போனீங்க. அது நேச்சுரலாக அப்போ டிகிரி முடித்த உடனே என்ன அப்போ ஒரு பேசிஸில் நான் சென்னைக்கு வருவேன். எனக்கு இங்கே பெரிய ஆளுங்க யாரையும் தெரியாது, ரொம்ப சொந்தக்காரங்க கிடையாது. அப்போ எனக்கு என்னோட நீங்கள் உங்கள் வீடு வந்து உங்களுக்கு திருச்சின்னு நினைக்கிறேன். கொடைக்கானலில் போய் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சிங்கராக போய் சேர்ந்துருக்கீங்க. கரெக்ட். அது எப்படி நடந்ததுன்னா, அதான் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி. சின்னதுலேயே அப்பாவை இழந்துட்டேன் 7th படிக்கும்போது. காலேஜ் டிகிரி முடிக்கிற சமயத்தில் அம்மாவை இழந்துட்டனால அப்போ எனக்கு என்னை நானே பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. வீட்டில் பெரிய மூத்தவங்க அண்ணா அக்கா இருந்தால் கூட எல்லாம் அவங்கவுங்கள பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க குடும்பத்தை. எனக்கு எக்கானமிக் ஸ்டெபிலைசேஷன் அந்த பேஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தனால ஒரு வேலைக்கு போகணும். அப்போது கொடைக்கானலில் தற்செல்லாம் ஒரு நேரத்தில் மீட் பண்ணப்போ ஸ்கூலுக்கு மியூசிக் டீச்சராக வாழ்ந்தாங்க. முதல்ல கால்டன் ஹோட்டலில் தான் நைட் ரெஸ்டாரண்ட் மியூசிஷியனாக வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அங்கே ரெகுலராக அவர் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஸ்கூலுக்கு மியூசிக் டீச் பண்ண வரீங்களான்னு கேட்டார். எனக்கு அது பழக்கமான ஒன்று, சின்ன பிள்ளைகளும் பிடிக்கும், அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு பழக்கப்பட்டதுன்றனால நான் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் போயிடுச்சு. இதுதான் கொடைக்கானல் பேக்ரவுண்ட். ஸோ அப்போ கொடைக்கானல்ல அங்கே டீச்சராக இருந்தபோது இவரை மீட் பண்ணியிருக்கீங்க. யார்? சசியை மீட் பண்ணி. அங்கே தான் அவர் என்னுடைய மாணவர் அந்த ஸ்கூலில். அப்படியா? ஆமாம். அந்த கண்கள் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் கண்கள் இரண்டாலும் வந்து முடிச்சிட்டீங்க. ஆமாம். அது நடந்ததுக்கு காரணமே நான் கொடைக்கானல் போகலன்னா இது அவரை எனக்கு தெரிஞ்சிருக்காது, அவனுக்கு என்னையே தெரிஞ்சிருக்காது, அது நிகழ்ந்திருக்காது. நிச்சயமா நிச்சயமா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே மெட்ராஸ் வரீங்க. ஆமாம், கரெக்ட். அந்த ஸ்கூல்லேருந்து நான் கிளம்பும்போது அந்த கரஸ்பாண்டன்ஸ் சொன்ன மிஸ்டர் சாம்பாபு நான் அந்த மாதிரி சென்னைக்கு போகணுன்னப்போ அவர் விடவே இல்லை. அதாவது அந்த ஸ்கூலுக்கு என்னால் பெனிஃபிட் இருக்குது, இப்போ பிள்ளைங்கள்லாம் இஷ்டப்படுறாங்க, பெற்றோர் இஷ்டப்படுறாங்க, நல்லா ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற ஒரு ஸ்டெடி ஜாபை விட்டுட்டு நீங்கள் ஏன் ஒரு கனவான இடத்துக்கு போகிறீங்க, கிடைக்கலாம் கிடைக்காம போகலான்னு என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி, இந்த சயின்ஸ் என்னோட இன்ட்ரெஸ்டில் தான் போகவே கூடாதுன்னு ஒரு வருஷம் எடுத்து பிடிச்சாரு. அதையும் தாண்டி அடுத்த வருஷம் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு தான் ஒரு கட்டத்தில் நான் வெளியில் வந்து அவர்கிட்ட. சரி, சென்னைக்கு வரீங்க. சென்னைக்கு வந்து நீங்கள் மியூசிக் ஃபீல்டு தானே ட்ரை பண்ண, இதுக்கு வந்து டிவிக்கு வந்து தொகுப்பாளராக வந்தீங்க. இன்னைக்கு நீங்களாம் சொல்லுவீங்க, ஏன்னா 25 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் டெலிவிஷன் கான்செப்ட் வந்து எது என்னன்னு புரியுது. நான் சென்னைக்கு வந்தப்ப சன் டிவியோட முதல் ஆண்டு. டிவிக்கு சினிமாக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. டிவிலாம் ஏதோ வருது, இங்க போனா ஒரு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லி சன் டிவிக்கு போறேன். ஒன்னும் நமக்கு அது இது வேற அது வேறலாம் தெரியல. போய் நின்னா அவங்க வந்து என்னோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு ஸ்டேஜ் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறீங்க, அங்கே நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குறீங்க, எல்லாம் போட்டிருக்குது, அந்த மாதிரி பண்ணி பாக்குறீங்களா இதான் நான் பண்றேன். அந்த ஆமான்னு சொன்னது அடுத்த 25 வருஷம் நீளும்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அது இன்னி வரையும் எடுக்குது. நீங்க சொன்னீங்களா இன்னைக்கு வரைக்கும் பிக் பாஸும் ஒரு வார்த்தை 1 லட்சம் அது வரைக்கும் போயிட்டு இருக்கு. 27வது வருஷம் இது எனக்கு தொலைக்காட்சியில. அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட உங்களுக்கு சுப்பிரமணியபுரம் வாய்ப்பு வருது. ஆமா, அது போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் மதுரையில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மாமாவை தயாரிப்பாளருக்கு சேதுன்ற படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க அப்பப்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப ரொம்ப செல்போனும் கிடையாது. ஏன்னா சன் டிவிக்கு வந்து பார்ப்பான். காலேஜ் முடிச்சுட்டேன் சார், இந்த மாதிரி சென்னைக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி மாமா படம் எடுக்கிறாருன்னொடனே சேது பட ஷூட்டுக்கெல்லாம் நானும் அவங்களோட போவேன். விக்ரம் கென்னி வந்து என்னோட க்ளோஸ் பர்சனல் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றதுனால 3 வகையிலையும் அது தெரிஞ்சவங்களாய் போச்சு. ப்ரொடியூசர் கந்தசாமி, சசிகுமாரோட மாமா, ஹீரோ வந்து இவரு. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம். ஆர்ட் டைரக்டர் செல்லான பெரிய குளத்துல வந்து அந்தவர் சேர்ந்து படத்தோட முழுக்க டிராவல் பண்ணோம் நாங்க. அந்த படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண முடியாம விக்ரம் கஷ்டப்பட்டப்போ, சசிகுமார் எல்லாம் கஷ்டப்பட்டப்போ நாங்க எல்லாம் சேர்ந்துதான் வேலை பார்த்தோம். அதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு நான் அந்த தொலைக்காட்சியில இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்தான், சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் இருக்கேன், ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணியிருக்காரு. வெரி குட், ஒரு நாள் வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்கணும் சார். நாங்கள் வந்து சினிமாவை பற்றி ஸ்கூல் காலத்துலேருந்தே நிறைய பேசுவோம். என்னென்ன படங்கள் வருது, எப்படி படம் எடுக்கிறாங்க. அவனுக்கு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவேர்னஸ் ஒன்று வந்து தற்செயலாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு அவன் இப்போ சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வருது. நான் நிறைய அந்த மாதிரி பேசுவேன். அந்த 10 பாஞ்சாலி, சத்ரங் கே கில்லாடி, இதெல்லாம் அவரோட படம், சத்யஜித் ராய். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் படத்தை பற்றி நிறையா பேசினாலும் இவன் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கதை சொல்ல வர இருக்கிறான்னு பார்த்தா அதுதான் உண்மையும். அவனோட கதையை என்கிட்ட சொல்லி ஒப்பீனியன் கேட்கறதுக்காக வரான். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கோட்டூர் படத்துல உட்காந்துருக்கிறான். இந்த ஒரு படத்தோட கதையை சொல்றான். அது கதையா 4 வரியா கேட்டா ஒரு 15 மினிட்ஸ்ல அவன் சொன்னப்போ என்னை பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. அது என் முகத்துலயும் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. சார் இது உங்களுக்கு திருப்தி ஆகலன்னா இன்னொரு ஸ்கிரிப்ட் சொல்றேன். டே எனக்காக ஏண்டா மாத்திர, நீ ஏதோ மைண்ட்ல வச்சிருக்கான்னு எனக்கு புரியுது, நீ அதையே டிராவல் பண்ணு. இது என்ன, இது யாரு ப்ரொடியூசர்னா இந்த மாதிரி அமீர் சார் இப்போ பருத்தி வீரன் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் இது வரைக்கும் அவர்கிட்ட உதவியாளராக இருக்கேன். இந்த படத்துக்குள்ள நான் வேலை செய்யலை, நான் என் படத்துக்கு ரெடி பண்ணணும்னு பிரேக்கு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சார். இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை முடிச்சோடனே நானே தயாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படியா, பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு சார் வரட்டுமா வீட்டுக்கு. நான் வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து திருவிழா மாதிரி ஒரு சீன் வருதுன்னு சொன்னால சார், அந்த படத்துல அந்த சுச்சுவேஷன் ஒரு பாட்டு ஒன்று போடலாமா சார். நான் மம்மியை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு, இவன் டைரக்ட் பண்ண போறான் யாரோ, இதுக்கு என்ன அது கேட்கறான்னு. சரி அவனுக்கு இது போய் சில பேர் இந்த கதை பிச் பண்ணும் போதே பாட்டோட போட்டு காமிப்பாங்க அட்ராக்ட் பண்றதுக்காக, அந்த மாதிரி ரெடி பண்றான் போல இருக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று டியூன் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். அது போட்ட உடனே அவன் கேட்டுட்டு, சார் அது நல்லா இருக்கு, ஆனா அந்த மியூசிக்ல இப்படி இல்லாம வேற மாதிரி பண்ணலாம. வேற மாதிரினா என்ன மாதிரிடா? சசிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு பழக்கம் என்னன்னா விவரமா விளக்கமா அந்த டேரக்டர்லாம் பயங்கரமா சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டான். 2 லைன்ல சொல்லுவான். அவன் நினைக்கிறத நம்ம கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்ப்பான். அதனால நம்ம தான் கேள்வியா போட்டு தொலைச்சிப்பா அவன்கிட்ட இருந்து வாங்கணும். அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் என்ன பண்ணேன், நம்ம அவர் அந்த காலத்துல 2007 ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கோயில் திருவிழா சாங்கினோடனே என் மனசுல தோணுது விஜய் மாதிரி ஒரு ஹீரோ. விஜய் தான் என் மனசுல இருந்தது. வெள்ளை பட்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, தலையில பட்டு ஒரு முண்டாசை கட்டிக்கிட்டு, ஒரு 40 இளைஞர்கள் 40 பெண்கள் இவங்களோட கிராண்டா ஆடுற ஒரு கமர்ஷியல் சாங் மாதிரி திருவிழாவை இமேஜின் பண்ணேன். சரி இவன் கேட்கறது டியூன் நல்லா இருக்கும், ஆனா வேற மாதிரின்னு சொல்றானேன்னு சொல்லி இது அப்படியே அந்த டியூன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்க மியூசிக்கை ரொம்ப கிராண்டா இருந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு ட்ரம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே ஊர் அடியா நையாண்டி மேலமா போட்டேன். சார் இதுதான் சார் அப்படின்னா அப்புறம் என்ன சொன்னால், அந்த பாடலுக்கு இடையில வந்து இந்த பொண்ணு அங்கே வரா, அந்த திருவிழா டைமில் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவன் சொன்னோடனே அந்த இடத்துக்கு நானாக ஒரு கிரியேட்டிவாக டக்குன்னு அந்த கோயில் மியூசிக் அடிதடியெல்லாம் நிறுத்திட்டு ஒரு மென்மையாக ஒரு ஸ்டைலிஷாக ஒரு மியூசிக் ஒன்று பண்ணேன், ஒரு பொண்ணை இவன் பார்க்குற மாதிரின்னு. அது இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது, சரிடா எதுக்குடா என்ன பாட்டை போட்டு இப்படி பாலிஷ் பண்ணிட்டு இருக்கு, என்ன வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கு, என்ன திட்டம்னு. இல்லை சார், ஒரு போட்டு காம்போம், ஒரு வேலை ஒரு இஷ்டப்பட்டாருன்னா நீங்களே மியூசிக் பண்ணிடலான்னு. ஓ, அந்த ஐடியாவா, அதையாவது சரியா சொல்றாரு சொல்லி வாங்கிட்டெல்லாம் போயிட்டான். இது ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. அப்பா வேணா சார் நம்மளே பண்ணலான் இருக்கோம் சார், அவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னன்னு எனக்கு புரியல, நானே பண்ண போறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த திருவிழா பாட்டை சூப்பரா ரெக்கார்ட் பண்ணிடுவோம் சார். இல்லை, இப்போ மியூசிக் யார் பண்றா, நானா வேற யாருமா, இந்த ஒரு சாங்கை வச்சுக்க போறியா, ஐடியாவுக்கா என்னன்னு ஒண்ணுமே சொல்லலை. கடைசி வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்து சார் இன்னொரு பாட்டு ஒன்று பண்ணுவோம் சார் அப்படின்னா, அப்புறம் இல்லடா எனக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லு, யார் மியூசிக் டைரக்டர் சார், நம்ம பண்ணி பார்ப்போம் சார். அப்பவும் அப்படிதான் சொல்றான், பண்ணி பார்ப்போம். ஆமா, பண்ணி பார்ப்போம் லெவல்ல தான் இருக்கு. இதுவும் இவ்வளவும் நான் இவ்வளவு தோண்டி கேட்டனால இதை சொல்றான். அப்புறம் அந்த பாட்டுக்கு நாங்கள் நையாண்டி மேலெல்லாம் போய் ரஃபாக ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலான்னு மதுரைக்கு போய் வாடிப்பட்டி ட்ரம் செட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அடித்து பண்ணி பார்த்தா அவனுக்கு ரொம்ப திருப்தி. அந்த பாட்டுக்கு இடையில முளைப்பாரி பாடுற செட்டப்லாம் வரும், அதை அந்த அம்மாவெல்லாம் கூப்பிட்டு பண்ணி பார்த்தோம் சார். அப்போ இதை வந்து சென்னையில் ரெக்கார்ட் பண்ணிடலாம் சார் இதே மாதிரி அங்கன்னொடனே அந்த திருவிழா பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் என்னடா நல்ல இல்லை படத்தில் இந்த ஒரு பாட்டு தான் சார். ஏன்டா படத்தில் பாட்டே இல்லை, முதல்ல உங்களுக்காக தான் சார் அந்த ஒரு பாட்டு வச்சேன், அதனால தான் இந்த மியூசிக் டைரக்டராக போட்டியாடான்னு நான் கேட்டேன். ஏன்னா இது இல்லை சார், இது அந்த மாதிரி படம் இல்லை சார், ஒரு மாதிரி லைவாக இருக்கும் சார், இந்த சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்கானுங்களே சார், ஏதாவது பாட்டு வருதுன்னா அதில் பழைய காலத்து இளையராஜா சார் பாட்டு மாதிரி ஒன்று போட்டு விட்டு அதுக்கு நம்ம காட்சிகளை வச்சுக்கலான்னு தான் நான் எழுதியிருக்கேன் சார். சரி பரவாயில்ல விடு. இல்லை, ஒரு டூயட் மாதிரி வருது, இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பான், அந்த பொண்ணு பார்க்கும்போது பாட்டு மாதிரி வரும், அதை நான் வந்து இளையராஜா சாரோட ஒரு 80 சாங் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா. நான் கெஞ்சினே வந்துட்டே, அந்த மாதிரியே ஃபீல்ல நம்மளே பண்ணுவோம்டா ஒரிஜினலாக, ஏன்டா சார் பாட்டை தூக்கி போட்டு நீ ஒரு வாய்ப்பை எனக்கும் இங்கே எடுத்துற. இல்லை சார், அது அப்படி ஒத்து வராது சார். 1 மாதம் கழிச்சு வந்து சார் அந்த பாட்டை டூயட்டை நம்மளே பண்ணுவோம் சார், நீங்கள் புதுசாக ஒன்று போடுங்க சார். அதுக்கு நான் டியூன் போட்டு வச்சுருந்தேன். அதுதான் முதல்ல போட்ட பாட்டு தான் மதுரை குலுங்க, அப்புறம் கண்கள் இருந்தால் இப்படி ஒவ்வொரு பாட்டாக சேர்த்துக்கிட்டு வந்து லொக்கேஷன்லேருந்து இன்னொரு பாட்டு சேர்த்தான். ஷூட் நடந்து முடிய போகிற சமயத்தில் ஜெயிலில் இருக்கான் அந்த பையன், கொலைகேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. ஒரு மாண்டாஜ் மாதிரி ஒரு சாங் வரும், அந்த ஃபீல்டில் வேணும் சார், ரொமான்ஸ் ஃபீல்டும் இருக்கணும், இந்த டெரராக இருக்கணும். பிறகு தான் காதல் சிலுவையில் அறைந்தாள் என்னைன்னு சங்கர் மாதேவன் பாடுற பாட்டு. இப்படி ஒவ்வொன்றா வளர்ந்து வந்தது. எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னா, 2008 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 2008 சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் ஆகி அந்த கண்கள் இரண்டால் எல்லா ஏரியாலையும் பசங்களும் தலையை ஆட்டி அது ஸ்டைலாகவே பண்ணாங்க. அதை பார்த்துட்டு இதே மாதிரி 1992 ரோஜா ரிலீஸ் ஆகுது. ரஹ்மான் வந்து அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து நோ லுக்கிங் பேக்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கும் அதே மாதிரி ஐடென்டிக்கலாக ஒரு படம் செம்ம ஹிட் ஆகுது, பாட்டு ஹிட் ஆகுது. ஆனால் எங்கே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க? சசி அடிக்கடி நான் பண்ண தப்புன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். பசங்களும் உங்களுக்கு கிடைச்சது, பசங்க பண்ணேன். அதில் நான் ஒரு வெட்கம் வருதே வருதே, அதில் ஒரு வெட்கம் வருதே வருதே, அப்புறம் நாணயத்தில் நான் போகிறேன் மேலே மேலே, இதெல்லாம் ஒரு படத்துக்கு 1-2 பாட்டு அந்த மாதிரி ஹிட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அப்போ சசி சொன்னாங்க சார் ப்ராஜெக்ட்ஸை அவசரப்படாமல் செலக்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா. நீங்கள் கொஞ்சம் ப்ராஜெக்டுக்கு கொஞ்சம் சரியான நீங்கள் யோசிக்காத சினிமா பார்வையில் சொல்லணும்னா ஆமாம் அப்படிதான் சொல்லணும். அது சசி சொல்லுவான் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தப்பு. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் இந்த சார் இவ்வளவு நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி, டைரக்டராக வந்தவங்க, கேமராமேனாக வந்தவங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் உனக்கு ஒரு ப்ராஜெக்டை கூப்பிட்டு வருவாங்க. எனக்கு லைஃப் சார் இது நீங்கள் மியூசிக் பண்ணி உங்கள் லைஃப்பை பற்றி அவங்க அவ்வளோ இல்லை, அவங்க அப்படி இல்லை, அவங்க லைஃப்னு சொல்லும்போது நான் தான் என்ன பார்த்துக்கணும், எனக்கு என்ன வந்து அவங்க பக்கம் போயிடும். இப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட 8 படம் பண்ணேன். அந்த வெளிவந்தும் கவனத்தை ஈர்க்காம போன படங்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, உங்களுடைய பாட்டுகள் பல பாட்டுகள் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்ல போனா அது வந்து இப்போ கண்கள் இரண்டால் மாதிரி யாதும் ஆகில ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க, யார் அது யாரோ யாரோ அருமையான அட்டானால போட்டிருக்கீங்க, யாரோ யாரோ அப்படின்னு அட்டானா வந்து அடிச்சு போட்டிருக்கீங்க. அட்டானா அந்த ராகம் வந்து கரெக்டா போட்டிருக்கீங்க, இவ்வளோ அழகா அட்டானா போட்டிருக்கீங்க. அப்புறம் நான் போகிறேன் ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க, அது என்ன படம் தெரியல, நாணயம்ன்ற படம். அது நாணயம் நான் போகிறேன் நல்ல டுவேட்டு சித்ராவோட, சித்ரா எஸ்பிபி. இப்படி அப்புறம் நம்ம பாலமுரளி சாரோட இது பாட்டு அன்பாலே அன்பாலே அழகாகும் வீடு அழகாகும் வீடு. அது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு பக்கம் வந்து நீங்க வெஸ்டர்னும் போட்டா கூட, ஜில்லா மாதிரி ஒரு பாட்டு குத்து பாட்டும் போட்டால் கூட உங்களுடைய வெரைட்டிங்கிறது நிறைய கொண்டு வந்துருக்கீங்க. அது மாதிரி நீங்க போட்டதுல எந்த தப்பும் கிடையாது, நீங்க அவங்களுக்கு ஏற்ற நல்லதான் கொடுத்துருக்கீங்க. சூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் அதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சசி சொல்லுவோம். சினிமா கம்பெனில சினிமா பாஷையில சொன்னா நிறைய உப்புமா கம்பெனில போய் மாட்டிட்டீங்களோ? இல்ல உண்மைதான், ரொம்ப உண்மைதான். அந்த உப்புமான்னு எதனால தைரியமா சொல்லலாம்னா, நான் பண்ணி இப்படி உதவியா பண்ண போன பாதி படத்துல பேமெண்டே வரல. நமக்கு நம்மளோட கரியர் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு அழகான அட்டை, ஒரு அழகான ரீதி கவுல வந்து நின்றுச்சு. இன்னொரு அழகான அட்டானா நின்று இருக்கணும், நிக்கலையே. படம் நின்னாதான், படம் நின்னாதான். என்னத்தான் நீங்க உயிரை விட்டு இல்ல பெரிய ஸ்டாரா இருக்கணும். இந்த பெரிய டாப் 3 ஸ்டார்ஸ் 4 ஸ்டார்ஸ் இருக்காங்களா, அவங்கள மாதிரி படமா இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களோட ரசிகர்களும் எஃப்எம் கொஞ்ச நாள் அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இல்ல யாருமே இல்லைனாலும் சுப்பிரமணியபுரம் மாதிரி படமா தனித்து நிக்கணும். படம் இல்லாம போயிடுச்சு. புதுசா ஒரு படம் தனியா இருக்கிறது ரொம்ப அபூர்வமா நடக்குது, கஷ்டம். இன்னைக்கு சினிமா ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு? எல்லா பாட்டுமே வந்து ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பாகவே இல்லையே. எல்லா பாட்டும் அது வந்து லிரிக்ஸு நல்லா இல்லை, பல பாட்டுகள் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அது லிரிக்குக்கு ஆழமா கவனம் செலுத்தக்கூடிய அந்த இயக்குனர் இருக்கணும், அதற்கான கதைக்களம் இருக்கணும், அந்த காட்சி சூழல் இருக்கணும். இது இல்லாம திடீர்னு அழகா லிரிக் எங்க இருந்து ஒரு கற்பனையா ஒருத்தர் எழுதிடுவாரு. ஒரு இயக்குனர் கொடுக்குற பாரத்துல சுமையில வந்து நல்ல பாட்டை வெளியே பிரசவிச்சுதான் ஆகணும் நல்ல கவிஞன். அப்படி இயக்குனர் இருக்காங்களா, அப்படி கவிஞர்கள் இப்போ தற்சமே இருக்காங்களான்ற கேள்வியைதான் இது எழுப்புது. இல்ல நீ கவிஞரே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. ஆமா, இப்ப எல்லா இயக்குநர்களும் அவங்களே வரும்போதே பாடலோட தான் வராங்க. முதல்ல நான் கதை சொல்ல வரும்போது சார் இதுல 3 பாட்டு சார், 3 நான் எழுதியிருக்கேன் சார் தான் வராங்க. அவங்க எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே ஒழிய அத வந்து இந்த இதுக்கு நம்மளை விட அழகா பொருத்தமா எழுதக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறாங்கன்ற எண்ணம். இன்னும் சில இயக்குநர்கள் டியூன் போட்டுட்டே வருவாங்க, அந்த மாதிரி இப்போ கூட வர்றாங்க. ரொம்ப சமீபத்தில் ஒருத்தர் சந்திச்சேன், டியூனோடய வருவாங்க. சார் அப்புறம் எனக்கு என்ன வேலைன்னு நான் கேட்பேன். சார் சார் இல்லை கோச்சுக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க, அப்படி எழுதும்போது ஒரு டியூன் அப்படி வந்தாலும் வெளியில சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். எப்போ இசையமைப்பாளர்னு வாட்டிங்க நீங்க மியூசிக் போடலாம், அது உங்க விருப்பம், ஏன்னா நீங்க தான் இயக்குனர். ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வந்து உட்காந்துட்டு டியூன் இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. எல்லாருமே ஒரு சந்தத்தை வச்சு தான் எழுதுவாங்க சில புதிய பாடல்கள் முதல்ல எழுதும் பொழுது அப்படின்னு. அதான் இப்படியெல்லாம் ஆளுங்க வந்திருக்கிறாங்க. இது இந்த காலம் இப்படி போய் அந்த காலத்துல இளையராஜா சார்ட்ட ஒருத்தர் வந்து சார் நான் டியூன் போட்டிருக்கேன் நீங்க தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னா என்ன ஆயிருக்கும் நிலப்பு வெளில போகும்போது. நீங்க இளையராஜான்னு இப்போ சொல்லும் போது எனக்கு நினைவு வருது. இளையராஜா பத்தி நீங்க இசைஞானி இளையராஜா பத்தி நீங்க வெவ்வேறு காலகட்டத்துல உங்க ஃபேஸ்புக்கில் விமர்சனம் பண்றீங்க. நீங்க வந்து அவரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்றீங்க பல நேரங்கள்ல, ஆனா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறாப்புல பல நேரங்கள்ல செய்யறீங்க. அவரின் மானசீக குரு நீங்களே சொல்கிறீங்க. அதே சமயம் வந்து அவர் ஒரு கருவிங்கிறது அது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து தற்புகழ்ச்சி ரொம்ப ஜாஸ்தி, அவருக்கு ஈகோ ஜாஸ்தி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அதாவது ரெஹ்மானோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க. ரெஹ்மான் வந்து நல்ல இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, ரெஹ்மான் நல்ல மனிதன், இவர் நல்ல மனிதன் இல்லைன்னா சொல்கிறீங்க. அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுமா ஜேம்ஸ்? அதான் இது வந்து என்னுடைய இந்த இசையமைப்பாளராக நான் வந்து அவர் சொன்னேன் என்னோட மானசீக குருன்னு. நான் கல்லூரி படிக்கிற நாட்கள்ல அவர் இசையை கேட்டுதான் வெறித்தனமா இசையமைப்பாளர் ஆகணும்னு முடிவு பண்ணது. நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் அதெல்லாம் அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டது உண்மைதான். இப்போ இப்படி எடுத்துக்கோ, நான் வந்து ஒரு இசை கத்துக்கிறதுக்கு ஒரு குரு கிட்ட போறேன், வாய்ப்பாட்டோ ஒரு வாத்தியமோ. அவ்வளோ பெரிய திறமைசாலி ஞானி, எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் வந்து இந்த பக்கம் திரும்ப கிளாஸ் முடிச்சோடனே அந்த பக்கம் போய் தெருவில் நின்று கெட்ட வார்த்தை பேசுறதும், தண்ணியை போட்டு ஆடுறதும், வேட்டி அவ்வளோ விழுகிறதும், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறதும் இருந்தா என்ன இருந்தாலும் என் குரு அவர் அப்படின்னா சரியா தான் இருக்கும்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இசையை கற்றுக் கொடுக்குறீங்க, எஸ் எனக்கு பெரிய கலையை கற்றுக் கொடுக்குறீங்க, நீங்கள் ஞானி தான். ஆனால் வெளியில் வந்து இவ்வளோ அசிங்கமாக நீங்கள் பிஹேவ் பண்ணக்கூடாது. இல்லை உங்களுக்கு இவ்வளோ ஞானியாக இருக்க நீங்கள் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வேட்டி ஆகிற அளவுக்கு தண்ணி போடக்கூடாது, பொண்டாட்டியை போட்டு அடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சொல்றீங்க பொதுவாக இப்படின்னு நான் சொல்லுவான்ல. அதைத்தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். அவர் பண்ற இசை எனக்கு கொடுத்துருக்கிற கலை தான். அதற்காக அவர் பண்றதெல்லாம் சரியாகாது. இல்லை இப்போ எதுல எனக்கு இது வந்தது, என்னுடைய வயதின் காரணமா இந்த பார்வை எனக்கு வந்திருக்கு. பிகினிங்ல இந்த மாதிரியான ஒரு சிந்தனை கூட எனக்கு வந்தது கிடையாது. இப்போ ஒரு சமூக அடையாளம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? நானும் ஒரு செலிபிரிட்டியா தொலைக்காட்சி வழியா இசையமைப்பாளராக வந்து கிடைக்கும் பொழுது நாங்க நினைச்சதெல்லாம் பேச முடியல. ஏன்னா எங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கான். நான் ஒண்ணு பண்ண அதை மாதிரி பண்றதுக்கு அவ்வளவு பேர் ரெடியா இருக்கான். அப்ப என்னை அறியாம எனக்கு கிடைக்கிற அந்தஸ்தின் மூலமா ஒரு பொறுப்பும் வந்துருது. அந்த பொறுப்புக்கு நான் தலை வணங்கி என்னை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் பப்ளிக்ல பிஹேவ் பண்ண முடியாது. அதுல சிலர் தவறும் பொழுது அதை சுட்டி காட்ட நான் தயங்க மாட்டேன். அவர் கர்வத்தை நீங்க சொல்றீங்க. இல்ல கர்வத்தை நான் பெரிய விஷயமாவே பேசுறது இல்லை, அதுல எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி கர்வத்தோட இருக்கிறவங்களை பாக்குறேன். அதனால எனக்கோ சமூகத்துக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சமூகத்தை பாதிக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் விமர்சிச்சுக்கிறேன். ஆமா, அதுதான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா சில மேலைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியாது இல்லை. மேதைகளில் வந்து நீங்கள் சராசரி மனிதர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில மேதைகள் சில மாதிரி ஃப்ரீக்காக தான் பேசுவாங்க. அவங்க இப்போ ஜெயகாந்தன் எடுத்தால், ஜெயகாந்தன்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சார் ஏன் இப்பெல்லாம் சமீபத்தில் புத்தகமே எழுதுறது இல்லை அப்படின்னு கேட்டபோது ஜெயகாந்தன் சொன்னாராம், முதல்ல என்னுடைய பழைய புத்தகங்கள்லாம் முதல்ல படிச்சுட்டு வான்னாராம். நான் இதுவரை எழுதியவற்றையெல்லாம் நீ முதல்ல படிச்சிட்டியான்னு கேட்டாரான். அப்புறம் படிச்சுட்டு அப்புறமா நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னாரான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒடிப்பாளி எக்ஸன்ட்ரிக்னு சில சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி எக்ஸன்ட்ரிக்காக இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து சில நேரங்களில் இப்படி வந்து பொது மேடைகளில் ராஜா சார் மாதிரி பொது மேடைகளில் சில மாதிரி பேசுவாங்க. அது வந்து நம்ம சராசரி மனிதர்களோட அவங்கள நம்ம ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவங்க வேற கேட்டகரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த துறை சார்ந்து அவர்கள் பேசுகிற செய்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். சமூகத்தின் ஒரு அங்கமா வந்து யார் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் ஞானம் காணா போயிடும், மனிதன் மட்டும்தான் நிலைக்கும்ன்றதுல ரொம்ப நம்பிக்கை உள்ளது. அது கண்டிக்கப்பட வேண்டும். இவர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் குறிப்பிட்ட தனி மனுஷன் இந்த மாதிரி பொது இடத்துல சமூகத்தை பாதிக்கிற அளவுக்கு தாக்குற விஷயத்தை ஏதாவது பேசி நம்ம கண்டித்தால் விமர்சித்தால், இதே போல இன்னொரு சூழ்நிலையில் இன்னொருத்தர் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருப்பாங்கன்றதுதான் எண்ணம். அதுதானே இப்ப இவங்க சொல்லும் போது அதே எனக்கும் தானே அப்ளிகபிள். நானும் ஒரு பொது இடத்துல அவர் அளவுக்கு பெரிய ஆள் இல்லைனாலும் எனக்குன்னு பின்பற்றுகிற இப்ப ஃபேஸ்புக்ல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நான் பாதிக்கிறேன்ல, அப்ப நானும் பொறுப்போட தானே பேசி நடந்தாகணும். நான் ஒருத்தர் மேல கோவன்றதுக்காக கண்ட வார்த்தையை பேசிட முடியாதுல்ல, முடியாது. இது அவருக்கும் வேணும். ஏன்னா எங்களோட பெரிய சீனியர் ஞானி எல்லாத்துலயும் போது அவர்களுக்கு இன்னும் கட்டுப்பாடு தேவைன்னா வயது. ஏன்னா ரொம்ப ஆன்மீகம் பேசுறவர், இப்ப ஆன்மீகம் இல்லாதவங்களா இருந்தா பரவாயில்ல, தன்னை உணர்ந்தவன் தானே ஞானி. அவன் ஆன்மீகத்துல மேல போறவன். அப்படி இருக்கும்போது தன்னை எப்படி உணராம இந்த மாதிரி செயல்பட முடியும்? அப்ப ரெண்டு முரண்பாடு தானே. நிச்சயமா. உங்களுக்கு பீட்டில்ஸ் குழுவத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல என்னுடைய நினைவுக்கு ஜான் லெனன் நினைக்கிறேன், அப்ப இல்லை அவரு, அவர் ஒரு முறை சொன்னாரு, நான் வந்து ஜீசஸ் கிறிஸ்தை விட பிரபலமானவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சரி, என்ன சொன்னது? ஆமாம்மா, கரெக்ட் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க அப்படிலாம் பேசக்கூடியவங்க இருக்காங்க, மியூசிக்ல அந்த மாதிரிலாம் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இளையராஜா கூட நம்ம அந்த மாதிரி கேட்டகரியில நம்ம விட்டுற வேண்டியதானே. இல்லை இல்லை, நம்ம இவ்வளவு தூரம் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 wrongs don't make 1 right. Just because John Lennon says or some XYZ says, it doesn't get right. அது சரியாகாது. யார் பண்ணாலும் தப்பு தான். எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் பொறுப்போட நடந்து கொள்ளவில்லை என்றால், தவறாக நடந்து கொண்டால் அது தவறுதான்றத சொல்லணும் நம்ம எல்லாரும். ராஜா வந்து 16 years, அதுக்கு முன்னாடி எம்எஸ்வி 16 வருஷம், இவர் வந்து ரஹ்மான் வந்து 32 வருஷம் ஆண்டிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ராஜா இப்பயும் வந்தாலும் மியூசிக் போட்டுட்டு தானே இருக்காரு, எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் சொல்லுங்க. நீங்க அந்த ஸ்டாட்டிக்ஸ் எடுங்க. நீங்க அதாவது 76 அறிமுகமாகிறாரா? சரி, நம்ம 5 வருஷமா எடுத்துக்குவோம். 76, 77, 78 எடுத்தும்போது 80. 76லேருந்து 80 வரைக்கும் எத்தனை படங்கள், 80லேருந்து 85க்கு எத்தனை படங்கள், 85லேருந்து 90 எத்தனை படங்கள், இப்படி நீங்களே தயவுசெய்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. அப்படியே அவரோட பிப்ளியோகிராஃபி இருக்கு, சரி, டிஸ்கோகிராஃபி, அதுல எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பண்றாங்கன்னா அன்னைக்கு பண்ண அளவு நான் பண்ண முடியாது இல்ல, படம் இல்ல இல்ல. அந்த ஒரு ரியாலிட்டியை தான் நான் சொல்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வந்து நான் ரிட்டர்ன் ஃபார்ம்ல எழுதும்போது பலருக்கு அதை புரிந்து கொள்ள முடியாம கோபம் தான் வருது. இதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன். இப்போ உடனே எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் 1500 படம் என்றா ரஹ்மான் வெறும் 350, 400 படம் தானே பண்ணியிருப்பாருன்னு. இப்போ காலம் போக்குல பீப்புள் வந்து எத்தனை படம் பண்ணிருக்கீங்க, எத்தனை பாட்டுன்னு இல்லை, 5 வருடம் ஆகும் பொழுது சிந்தனை மாறுது, 10 வருடம் ஒரு டெக்கேட் ஆகும் பொழுது தலைமுறை மாறுது. சரி, அப்போ உங்களோட ரசனை மாறிக்கிட்டே வருது. ரசனை மாற மாற ஒருத்தர் டிஸ்பிளேஸ் ஆகி அடுத்த ஆள் வந்துடுறாங்கல்ல. அப்ப 30 வருடம்ன்றது நீ எத்தனை படம் பண்றன்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க. 30 வருடத்துல 3 தலைமுறைகளை தாண்டியும் நிற்க முடியறதுதான சாதனை. இட்ஸ் நாட் அபவுட் how many films, how many songs you create, how long you are able to be standing. இன்னும் டிமாண்டர்ல ஒரு விசிட்டர் அதை வச்சுதான் நான் சொல்றேன். இதை நான் யாரும் இதை தீர்மானிக்க முடியுமா? இது விமர்சன கருத்து இல்ல, புள்ளி விவரத்தோட ஒரு ஆய்வு, அவ்வளவுதான். இப்போ அவருக்கு ஏன் ஹையஸ்ட் பேமெண்ட் ரஹ்மான் இஸ் பீங் பெய்ட்? வை இஸ் ஹி சார்ட் ஃபார் பிக் ஃபிலிம்ஸ்? 4-5 மொழியில பண்ணணும்னா ஏன் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணணும்னு ஒரு வருஷம் ஏன் வெயிட் பண்றாரு? இல்ல பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து பேன் இண்டியா லெவல்ல யோசிக்கிறாரு. ஆமா, சோ தட் மீன்ஸ் பேன் இண்டியா லெவல்ல ரீச் பண்ணிருக்காருல, அதுதான் நானும் சொல்றேன். டிரான்ஸ் வேர்ல்டு, ஏன்னா பேன் இண்டியா அதெல்லாம் தாண்டி எங்கேயே போயாச்சு. இப்போ ரஹ்மானோட ப்ராஜெக்ட்னா இன்டர்நேஷனலா செல் ஆகுது இல்ல, தட்ஸ் வாட். நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணப்போ நிறைய பேருக்கு லோக்கோவும் உடனே கண்ணா அப்படின்னானு தனிப்பட்ட விதத்தெல்லாம் திட்டுவாங்க. நம்ம உணர்ச்சிவசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் இயல்புன்ற ஹியூமன் ரைஸ்ல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்றது தானே நம்ம கத்துக்க வேண்டியது. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய பேர் கோவப்படுறாங்க. ஆமாமா, அது வந்து என்ன, ஒரு எதை ரசிக்கிறோன்றதை தாண்டி ஒருத்தர் ஆராதிக்க தொடங்கினா இதான் பிரச்சனையாகும். இப்ப என்ன விடவா ஒருத்தன் இளையராஜாவிட்ட இருந்து பெனிஃபிட் பண்ணிருப்பான், நான் அவர்கிட்ட இருந்தே கத்துக்கிட்டு வந்து அதே தொழில் வந்து இசைமா பழகிறதுக்கு காரணமே அவர் தாங்கிறேன். இவன் வெளியே இருந்து பாட்டு கேட்டு தூங்குறவன். கோவம் வந்து எனக்கு தானே ரொம்ப வரணும், அவரை பத்தி எனக்கு நான் தானே ரொம்ப இவரால் அனுபவிச்சிருக்கேன். அப்ப எனக்கே இந்த சிந்தனை மாறும்பொழுது நான் எதை அவர்கிட்ட இருந்து ரசிக்கிறேன்னா அவரோட கலையை மட்டும் ரசிக்கிறேன். இப்ப சமீபத்துல ஆடிகள் வந்து இமான்டா நல்லா போட்டுட்டு இருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இமான் எஸ், ஐ வில் அக்ரி. சரி, அனிருத்தோடது சிலது வந்து நல்ல துள்ளலா இருக்கு, அதிரடியா இருக்கு. அது மட்டுமே வந்துட்டு இருந்தா எவ்வளவு நாள் தாங்க முடியும்? எத்தனை நாள் பிரியாணி சாப்பிட முடியும்? இன்னொரு ஃபியூ அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம், பட் நல்லா இருக்கு அது பேரை சொன்னா. அதுலயே சேஃபா அப்படியே பிளே பண்ணிட்டே போனா காணா போயிடுவாங்க. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.